இதுவரைக்கும் பாரதி ராஜா அவர்களை வந்து இமயம், அவருக்கு இணையான இயக்குநர்கள்லாம் இங்கே இல்லை, அந்த மாதிரிலாம் புகழ்ந்து பேசினாங்க. பட் நான் பேச போகிறது என்னென்னா, அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்காரு, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது என்னென்னா, அவருடைய பிறப்பு சான்றிதழ், எந்த வருஷம் அவர் பிறந்தாருங்கிறதுக்கான பிறப்பு சான்றிதழ் நான் போய் நைஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதாவது 50 வயசுக்கு மேலே இவர் வயசு ஏறாமல் பார்த்துக்கணும் அவங்க. அதுக்கு நிர்மலா தேவி மாதிரி ஒருத்தரை செட்டப் பண்ணி உள்ளே ஏதோ ஒரு கிளர்க்கை கரெக்ட் பண்ணி, அவங்களுடைய வேலை என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ நீங்கள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 23/8/1968 அதுதான் அவருடைய பிறந்தநாள் போட்டிருக்கு. போன வருஷம் என்ன இருந்ததுன்னா 23/8/1967. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னா 69 மாறிடும். இதுக்காக அங்கே ஒரு கிளர்க்கை போட்டு அந்த 50 வயசு மாறாத அளவுக்கு இது வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது அவ்வளோ பெரிய ஊழல். இந்த படத்தோட டைட்டில் ஓம். ஓம்னா ஓல்டு மேன், நல்ல டைட்டில். ஓம்னா நமக்கு ஜென்ரலாக நல்ல மனிதர்கள், ரொம்ப நல்ல மனிதர்கள் என்ன வரும்னா, அது ஒரு பிரணவ மந்திரம். ஓம் நமச்சிவாய, ஓம் ஹ்ரீம் சிவய வசி வசிய சிவ, ஓம் ஹ்ரீம் சிவய வசி வசிய சிவன், அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்கிற ஒரு பெரிய விஷயம். இது வந்து பெரிய மனிதர்களுக்கு, சாதாரண அல்லது நம்மளை மாதிரி சாதாரணத்துக்கு கீழே இருக்க மனிதர்களுக்கு ஓம்னா என்ன தோணும்? இது போய் ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு சிஷ்யம் கேட்டிருக்கான், எனக்கு ஞானம் பெறணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த குரு சொல்லி கொடுத்துருக்காரு, காதில் ஒரு மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்லும்போதும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த சிஷ்யம் கேட்டிருக்கான், எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடணும் குருவே அப்படின்னு கேட்டிருக்கான். நீ உருப்பிடவே மாட்டேன், எத்தனை தடவை மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தா நான் உருப்பிட்டுருக்கலாம், எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிட்லான்னு கேட்டீங்கன்னா நீ உருப்பிடவே மாட்டேன். நம்மெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் ஓம்னா நமக்கு என்ன தோணும்னா, ஓல்டு மாங்க், ஓல்டு மாங்க். சமீபத்தில் ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னாங்க, இப்போ அந்த மாதிரி அந்த பாட்டிலே கிடைக்கிறதுங்க, அந்த ஷேப் ஆஃப் த பாட்டில் இட் செல்ஃப் கிவ்ஸ் யூ கிக், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. அதுக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டேன், கோக்கு தான் அதுக்கான நல்ல காம்பினேஷன் அப்படின்னாங்க. ராஜன் சார் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதுங்க, தமிழ் பண்பாடு அதெல்லாம் இருக்கட்டும், பட் இதுவும் இருக்குது இந்த வாழ்க்கையில், அதனால் கோக்கு தான் அதுக்கான காம்பினேஷன். அந்த மாதிரி இந்த படத்தில் ஓல்டு மாங்காக திரு பாரதி ராஜா அவர்கள், அந்த கோக்கு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நடிக்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல, வயசு சுமாராக ஒரு 18-19 தான் இருக்கும் போல இருக்கு. 18 வந்து அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, 16 வயதுல இருந்து ஆரம்பித்து இந்த 18 வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா முதல்ல 9ஆம் தேதி தான் இருந்தது, 9ஆம் தேதி இருந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு 18ஆம் தேதிக்கு மாறி இருக்கு. அப்படின்னா என்ன, 18 வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு நல்லா தெரியும், மலை மலை சார்ந்த பகுதி வந்து குறிஞ்சி, கடல் கடல் சார்ந்த பகுதி வந்து நெய்தல், அந்த மாதிரி காதலும் காதல் சார்ந்த ஒரு பகுதினா அது நிச்சயமாக பாரதி ராஜா அவர்கள் தான். பாரதி ராஜாவையும் காதலியும் பிரிக்கவே முடியாது. ஒருத்த போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கான், இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு கையெல்லாம் நடுங்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு வாரத்தில் உன்னோட குடிப்பழக்கத்தை நிறுத்திடலானு. ஐயோ, குடிப்பழக்கத்தை நிறுத்தாதீங்க, இந்த கை நடுங்கிறத மட்டும் நிறுத்துங்க, இல்லாட்டி கையில் கிளாஸை வச்சோம்னா கீழெல்லாம் சிந்திடுது அது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சில பேருக்கு வந்து சில பழக்கத்தை நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து இந்த காதலுங்கிற ஒரு விஷயத்தை பிரித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆக்சுவலாக நிறைய பேசுகிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா நேரம் குறைவாக இருக்குன்னு நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நம்முடைய சீமான் அவர்கள் பேசணும், அதுக்காக தான் நீங்கள் கை தட்டுவீங்கன்றதுக்காக தான் அது நடுவில் சொன்னேன். நான் கவனிச்சுட்டே இருந்தேன், எப்போல்லாம் சீமான் அவர்களோட பேரை சொல்கிறீங்களோ, கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் பேசணும், அதெல்லாம் நம்ம கேட்கணும். இதுக்கு நடுவில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, கட்சி ஆரம்பித்து கூட்டத்தை சேர்க்கணும், அல்லது நல்ல கூட்டம் இருக்கிற ஒரு கட்சிக்குள்ளே போய் கசம்பசா பண்ணி எப்படியாவது அந்த கட்சியை கைப்பற்றணும். நான் வந்து அதில் கொஞ்சம் ரெண்டாவது ரகமாக இருக்கேன் நான். அதாவது நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி 23/8 அதான் பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்தநாள். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அந்த பிறந்தநாளை உங்களுடைய முன்னிலையில் நம்ம கொண்டாடலான்ட்டு அவருக்கே தெரியாது, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொண்டு வந்திருக்கேன், சின்னதாக ஒரு கேக் கொண்டு வந்திருக்கேன். நம்மெல்லாம் ஏந்திரிச்சு நின்று கரகோஷம் பண்ணி விசில் அடித்து கை தட்டி அந்த கேக்கை அவரை கட் பண்ண வைப்போம். அதோடு சேர்ந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ன்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து நான் வெளியிடுறதுக்காக காத்துட்ருக்கேன். அது அவருடைய கையால் வெளியிடணும்ட்டு. அதில் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, அந்த புத்தகத்தோட வருமானங்கள் எல்லாமே பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமாக இந்த கேரளாவில்
உள்ளத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நான் அதை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நல்ல காரியத்தை. ஸோ அதனால் முதல்ல இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ண போகிறோம், அப்புறமேல புத்தகத்தை பார்த்துக்கலாம். இந்த கேக் கொண்டு வாங்க. Thank you.